துபாய் எஸ்டிஎஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலுக்கு ரொம்பவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க, கூடவே அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கலுங்க. அப்போ தான் நான் போகிற புத்தம்பது வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்த. பல மாதங்களுக்கு தொடர்ந்து மூடப்பட உள்ள கட்டுநாயக்க விமான நிலையம், துறைசார் அமைச்சரின் அறிவிப்பு. உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனை பெற்று எதிர்வரும் 2021 கட்டுநாயக்க விமான நிலையம் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிரசன்னா ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் வருடமும் முதற் பகுதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வளமையான விமான பயணங்களுக்காக திறப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் மாதம் ஏற்பட உள்ள குளிரான காலப்பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் உட்பட நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடையக்கூடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலைமையை கட்டுநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் திறக்கும் நடவடிக்கையை தாமதப்படுத்துவதற்கு தீர்மானித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் போது விமானம் நிலையங்களில் திறந்த பல நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று தீவிரமடைவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய கட்டுமான பணி குறித்து ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தின் கட்டுமான பணிகளை எதிர்வரும் 2023 இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி கோத்தபாய ராசபக்ச உத்தரவு விட்டுள்ளார். விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். 2014 ஆரம்பிக்கப்பட்ட வண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தின் கட்டுமான பணிகள் 2017 நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் இதன் மூலம் ஆண்டுக்கு 1.5 கோடிக்கு அதிகமான பயணிகளை கையாள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.